வணக்கம் நண்பா, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, பிஎஸ்எல் T20 மேட்ச் வந்து நடக்குது. QUEvs ISL உடைய மேட்சோட ப்ரெடிக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கனும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபைனல் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் தான் வந்து நான் டீமெல்லாம் அப்டேட் கொடுப்பேன். ஸோ மறக்காமல் டெலகிராம் சேனல் தான் ஜாயின் பண்ணி வச்சுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேலைக்கிழமை நைட் 9:30 வந்து மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. மேட்ச் எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நேஷ்னல் ஸ்டேடியம் கரிச்சி பாகிஸ்தானில் வந்து மேட்ச் வந்து நடக்குது. பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிச் வந்து ஓவராலாக பேட்ஸ்மேனுக்கு வந்து ரொம்பவே ஒரு ஃபேவரான ஒரு பிச் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த பார்த்தீங்கன்னா அவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா 180+ ரன் அடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பிச்சு ஓவராலாக வந்து பேட்டிங் ஃபேவரான ஒரு பிச் அப்படின்னு சொல்லலாம். வெதர் ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ வெதர் ரிப்போர்ட்டில் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ மழை வரத்துக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா டோட்டல் மேட்ச் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 4 மேட்ச் வந்து விளையாடிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட் 3 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ஃபஸ்ட் வந்து 1 டைம் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. பேட்டிங் ஃபஸ்ட் வந்து 3 டைம் வந்து வின் பண்ணியிருக்காங்க. பவுலிங் ஃபஸ்ட் வந்து 1 டைம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 191 வரை அடிச்சிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் அவரேஜ் ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 109. இந்த கிரௌண்டில் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 205 வரை அடிச்சிருக்காங்க. லோ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 60 விக்கெட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கான பிளேயிங் 11 வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் வாங்க. QUEன் பிளேயர் 11 பார்த்தீங்கன்னா ஜாசன் ராய், ஷேன் வாட்ஸன் வந்து இன்னிங்ஸை வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இந்த QUEயோட ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஜாசன் ராய், ஷேன் வாட்ஸன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 டவுனில் பார்த்தீங்கன்னா ஷாஷாட் வந்து 1 டவுன் வந்து ப்ளே பண்ணுவார். சஃபர்ஸ் ஹமீத், பென் கட்டிங், முகமது நவாஸ், ஹமீத் அசைன், நிஷம் ஷா, மன்சூர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐஎஸ்எலோட ஓப்பனர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா ரொன்ஷி, கோலின் மன்றோ, டேவிட் மோலன், கோலின் இன்னகிராம், டேலட், அசிஃப் அலி, பட் சதாம் கான், அசர்ரஃப், முஷா கான், ரைஸ். இதுதான் பார்த்திங்கன்னா ஐஎஸ்எலோடைய பிளே 11. ஸோ இதில் வந்து ஒரு சில பிளேயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறது வந்து டவுட்டு. ஸோ அது QUEயில் பார்த்திங்கன்னா யார் டவுட்டாக இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஸோ ஹுமார் அக்மல் பிளேஸ் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது. ஸோ கன்ஃபார்மாக கிடையாது, ஒரு 20% டவுட் தான் இருக்குது அக்மலோட பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மற்ற பிளேயர்ஸ்லாம் விளையாடுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த பிளேனில் வந்து எதனா சேஞ்சஸ் அது மாதிரி இருந்தனா கண்டிப்பாக வந்து என்னென்ன டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, நம்ம ட்ரீம் 11 டீம் வந்து பார்த்துடலாம் வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு பேருமே ஒரு குட் ஆப்ஷன் தான். ரெண்டு பேருமே சூப்பரான ஒரு பிளேயர்ஸ் தான். ரோன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனராக வந்து எடுக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து அவருக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். ஸோ ஓப்பனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிச்சை பொறுத்தவரை ஓப்பனர் வந்து ஒரு மேஜர் ரோலாக விளையாடக்கூடிய ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ பேட்டிங் வந்து ஃபேவராக இருக்கிறதுனால ஸோ ஓப்பனிங் பிளேயர்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டாண்ட் பண்ணி விளையாடுறதுக்கான வாய்ப்புமே அதிகமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து நான் வந்து ரன்ஸை வந்து பிக் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வந்து நீங்கள் சஃப்ராஸ் அஸ்மானை கூட வந்து கிராண்ட்லேக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸோ ரெண்டு பேருமே பிக் பண்ணிக்கிறதுனா கூட பிக் பண்ணிக்கலாம். இங்கே பேட்டிங்கில் யாரும் ட்ராப் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்கள் பவுலிங் சாரி விக்கெட் கப் செக்ஷனில் ரெண்டு பேரும் எடுத்துக்கிறதுனா கூட எடுக்கலாம். இங்கே பேட்டிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஷேன் வாட்ஸன் பார்த்தீங்கன்னா T20 ஃபெசிலிட் அப்படின்னே சொல்லலாம். ஷேன் வாட்ஸன் மன்றோ அவங்க ரெண்டு பேருமே T20 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப இம்பார்ட்டன் ஒரு பிளேயர்ஸ் அப்படின்னா ரெண்டு பேருமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ ஸ்மால் லீக் அதை போகிறீங்கன்னாக்கா வாட்ஸன் மன்றோலாம் ட்ரா பண்ணக்கூடாது. ஸோ கண்டிப்பாக வந்து பிக் பண்ணிக்கிறது ரொம்ப ஒரு நல்ல ஒரு இதாக இருக்கும். ஸோ ஏன்னா ஷார்ட் குறைவான பந்திகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான ரன்கள் வந்து சேர்க்கக்கூடிய பிளேயர்ஸ் ரெண்டு பேருமே பார்த்திங்கன்னா நல்லா ஃபயர் ஆகக்கூடிய பிளேயர்ஸ் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா டேவிட் மாலன் அவரும் சூப்பரான ஒரு கரண்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃபார்ம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இருந்தாலும் சேஃபஸ்ட் சைடாக வந்து அவரும் எடுத்துக்கலாம், நல்ல ஒரு பிளேயர் தான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஜாசன் ரைட் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஃபார்மில் இருக்கார். அவங்க வந்து பார்த்திங்கன்னா கோலின் இன்னகிராம் வந்து எடுத்துருக்கோம். இவர் ஒரு நல்ல ஒரு டீசெண்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா ஹசீஃப் அலியும் வந்து அவைலபிள் தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அக்மல் ஸோ இவரும் வந்து அவைலபிள், கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது பிளேஸ் அவர் பிளேஸ் பார்த்திங்கன்னா டவுட்டு தான்.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து விளையாடல பார்த்தீங்கன்னா 45% வந்து எடுத்திருக்காங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா 45% வந்து எடுத்திருக்காங்க அவர் வந்து விளையாடல மேட்ச்சில். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஹமேட் சஷோட வந்து கிராண்ட் லீக் போகிறீங்க அப்படின்னா இவர் வந்து கேப்டனை ட்ரை பண்ணுங்கள், சூப்பரான ஒரு பிளேயர் தான் இவரும். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இவரும் மன்சோர் இவரும் வந்து ப்ளே பண்ணுறாரு ஓகேங்களா. ஆல்ரவுண்டரில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வந்து ரெண்டு பேரும் வந்து எடுத்திருக்கோம், அந்த வந்து டேலண்ட் வந்து நவாஸை வந்து எடுத்திருக்கோம். ஸோ நவாஸ் நல்ல ஒரு சூப்பராக லாஸ்ட் டைம் இந்த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 விக்கெட்ஸ் அந்த மாதிரி வந்து எடுத்திருக்காரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேலண்ட் வந்து நல்ல ஒரு பிளேயர் தான் பார்த்தீங்கன்னா 12.42% தான் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு டேலண்ட் வேணும்னா ஸோ அவர் தான் வந்து நம்ம அந்த டீமை பொறுத்தவரையும் நம்ம டேலண்ட் வந்து எடுத்திருக்கோம். பவுலர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹமேட் பட் அவங்க ரெண்டு பேரும் வந்து எடுத்திருக்கோம். நம்ம இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ் அசைனை வந்து எடுத்திருக்கோம். ஸோ டீமோட ப்ரீ வந்து பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஓவராலாக வந்து ஒரு ஸ்மால் லீக் டீமுக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த டீம் வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஸோ ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது இந்த டீமை பொறுத்தவரையும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேப்டன் பார்த்திங்கன்னா ஜாசன் ராயோ வந்து போட்டிருக்கோம், வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா மன்றோ வந்து போட்டிருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இந்த டீமில் வேறு கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இங்கே வாட்ஸனே கூட ட்ரை பண்ணலாம். வாட்ஸன் அண்டு ஜாசன் ராய் அவங்களே ஓப்பனிங் இருக்காங்களே அவங்களே வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது முன்னாடி என்னோட ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதுதான். என்னோடய செகண்ட் டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிஸ்கியாக இருக்கும், அதுவும் உங்களுக்கு ப்ரீவ் காட்டிடுறேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய கேப்டன் பார்த்தீங்கன்னா காலின் இன்னகிரம் வந்து கேப்டன் வந்து போட்டிருக்கேன். வைஸ் கேப்டன் அப்படின்னா பென் கட்டிங்கை வந்து போட்டிருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாதர் அசராஃப் வந்து எடுத்திருக்கேன். சதாம் கான் ரேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கம்மியான ஒரு பர்சன்டேஜில் வந்து பிக் பண்ணியிருக்காங்க. ஸோ பிளேயிங் லெவலில் இருக்கார். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தெரியும் வெறியும் 8.92% தான் வந்து 8.92% தான் எடுத்திருக்காங்க. அதே மாதிரி கான் வந்து பார்த்திங்கன்னா 4.43% தான் வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிஷிம் ஷா வந்து எடுத்திருக்கேன், 5.38% வந்து எடுத்திருக்காங்க ஓகேங்களா. ஓவராலாக வந்து இது வந்து என்னோடய கிராண்ட் லீக் டீம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ கிராண்ட் லீக் போகிறீங்க அப்படின்னாக்கா ஸோ இந்த ஃபஸ்ட் இந்த டாப் ஆர்டர் அந்த மாதிரி எதனா ஃபெயிலியர் ஆச்சுனாக்கா ஸோ இந்த டீம் வந்து கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத கான்செப்ட் பண்ணி தான் வந்து இந்த டீம் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்த ஒரு டீம் வந்தால் வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய மூணாவது டீம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து காமனாக ஒரு டீம் தான். காமனாக பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேட்டிங் ஆர்டரில் தான் வந்து மேக்ஸிமம் கேப்டன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணியிருப்பாங்க. ஸோ இது அதே மாதிரி தான் நாம் இது எடுத்துகிட்டு போகிறோம். ஸோ கிராண்ட் லீக் போகிறீங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி டீம் வந்து ஒரு சில டைம் வந்து நல்லா பிக் க்ளிக்காக இருக்கணும் வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸன் வந்து கேப்டனாக போட்டிருக்கேன், வைஸ் கேப்டன் பார்த்திங்கன்னா மன்றோ வந்து போட்டிருக்கேன். ஸோ ஒரு டீம் விளையாடுச்சுன்னா நீங்கள் வந்து ரன்ஷை கூட வந்து கேப்டன் வந்து ட்ரை பண்ணலாம். ரன்ஷ் அப்படின்னாக்கா அசைன் வைஸ் கேப்டன் வந்து ட்ரை பண்ணுறதுனா கூட ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பரான ஒரு ஆப்ஷனாக தான் இருக்கும். ஸோ மேக்ஸிமம் வந்து இந்த இதிலே வந்து போங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஃபெயில் ஆகிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான் ஓகேங்களா. என்னோடய நாலாவது டீம் இதில் பார்த்தீங்கனாக்கா என்னோடய கேப்டன் பார்த்தீங்கன்னாக்கா மன்றோ வந்து கேப்டனாக ட்ரை பண்ணிக்கிறேன், வைஸ் கேப்டன் பார்த்தீங்கன்னா ராயை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு இன்னொரு டீம் ஒரு 6 டீமோட போகிறீங்க, ஒரு 7 டீமோ ஒரு 11 டீமோட போகிறீங்க அப்படின்னா ஸோ ஹமீடா வந்து ஹமீஷா வந்து இவரை வந்து கேப்டனை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பென் கட்டிங் இந்த சஃபா கான் அவரையும் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான். ஓவராலாக பார்த்தீங்கன்னா என்னோடய 4 டீம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவ் கட்டிடுறோம். ஒன்ஸு என்னோடய ஃபஸ்ட் டீமில் வந்து என்னோடய கேப்டன் ராஜ் ஜாசன் ராய் வந்து மன்றோ, செகண்ட் டீம் பார்த்தீங்கன்னாக்கா காலையில் நின்னுகிராம் வந்து பென் கட்டிங் வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் போட்டிருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ ஒரு டீமில் இருந்தால் நீங்கள் வந்து ஹெச் டேலண்ட் வந்து வந்து கேப்டன் கிராண்ட் லீக்கில் வந்து போகிறீங்கனாக்கா இவர் வந்து கேப்டனாக ட்ரை பண்ணால் ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷனாக இருக்கும். டேலண்ட் அண்ட் ரன்ஸை வந்து கேப்டன் வந்து வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணுறதுனா கூட ட்ரை பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த தான் என்னோடய டீம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா. ஸோ இந்த கிராண்ட் லீக் போகிறீங்க அப்படின்னாக்கா எந்த மாதிரி காண்டெஸ்ட்டில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா அந்த 99 அந்த மாதிரி காண்டெஸ்ட்டில் வந்து போனீங்கன்னா நல்லா ஈஸியாக வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி மேட்சஸை பொறுத்தவரையும் கொஞ்சம் இன்டர்வியூஸ் அதிகமாக தான் இருக்கும், இருந்தாலும் வின்னிங் சான்சஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்குது ஓகேங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த 40 ரூபா காண்டெஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக வந்து இந்த ஒரு மெகா லீக். ஸோ இதுலேயும் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். ஸோ சூப்பரான ஒரு காண்டெஸ்ட்டு தான். மேக்ஸிமம் வந்து நீங்கள் வந்து மினி ஜியில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேங்களா. ஸோ ஓவராலாக இதுதான் வீடியோ. ஸோ இந்த டீமில் எதனா சேஞ்சஸ் அது மாதிரி இருந்தால் ஃபைனல் அப்டேட்னு பார்த்திங்கன்னா என்னோடய டெலகிராம் சேனல் வந்து அப்டேட் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.